எக்ஸசைஸ் 3.5 க்வெஸ்சன் நம்பர் 4. இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை ரொம்ப ஈஸியாக ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஈக்வேஷனை ரூட் 6 டிவைட் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். ஒரு ஒரு டைமாக ரூட் 6 டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். 2/√6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஏ, 3/√6. ரூட் 6 தான் நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு ஒரு டைமாக வகுங்க டிவைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை அப்படியே எழுதுங்க, √a/√x. அதே மாதிரி ரைட் சைடில் b/√6, இங்கே ஏ இருக்கா, ஏ எழுதிக்கணும். +6a/√6, இங்கே என்ன இருக்குது, பி இருக்குது, பி எழுதிக்கிறோம். இது 6. ஓகே, குட். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு பாருங்கள், ஈஸியாக புரியும். 2/√6 இது எப்படி எழுதலாம்னா, 2/√2 × √2 எழுதலாம். ரூட் 6 √3 × √2 எழுதலாம். அப்போ √2 √2 கேன்சல் ஆகிடும். அப்போ 2/√6 பதிலாம் போடலாம், √2/√3 எழுதலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 3/√6 3 எப்படி எழுதலாம் பாருங்கள், √3 × √3 √3 × √2 எழுதலாம். √3 √3 கேன்சல் ஆகிடும். அப்போ 3/√6 √2 √3 √2, 2/√6 √2 √3. அப்போ இதுக்கு பதில் என்ன எழுதுவோம், √2 √3 × √√(x/a). 3/√6 பதில் √3 √2 × √√(a/x) b/√6a. ப்ளஸ் இங்கே பாருங்களா, 6/√6 √6 √6 × √6 √6. ஒரு √6 கேன்சல் ஆகிடும். அப்போ 6/√6 √6 கிடைக்கும். அப்போ √6a/b. 6/√6 நம்ம எப்படி எழுதலாம், √6 எழுதலாம். 6/√6 √6 எழுதலாம். ஓகே, இவ்வளோதான். அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இதை பாருங்களேன், இதை வந்து ஒரு ஸ்டெப்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இதை நேராகவே நம்ம என்ன பண்ணலாம், √2 √x, டினாமினேட்டர் √3 √a. அப்போ இது √2 √√2x/3a எழுதலாம். அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம், √3 √a/√2 √x, √3a/2x எழுதலாம். இது b/√a. அங்கே என்னவோ அப்படியே பார்த்துறேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் அவ்வளோதான், இது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்களேன், இது x, இதோட ரெசிப்ரோக்கல் 1/x. இது வந்து m, இது 1/m, இதோட ரெசிப்ரோக்கல் தான் இது. இதே போல் இது நம்ம எதா ஒன்று எடுத்துக்கோங்க, இது b, இது 1/b, இது y, இது 1/y, இதோட ரெசிப்ரோக்கலுங்க பாருங்கள். இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் இது, இதோட ரெசிப்ரோக்கல் இது. ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், x 1/x, அதுபோல் 2+1/2 இப்படி இருந்ததுன்னா, அடிஷனில் ஒரு நம்பர் அதோட ரெசிப்ரோக்கல், ஒரு நம்பர் அது ரெசிப்ரோக்கல் இப்படி இருந்ததுன்னா, x value 2 1/2 சொன்னேன். இந்த ஐடியாவை பயன்படுத்தி இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க என்ன வேல்யூ இருக்கும் அதுக்கு, √2x/3a ஈக்குவல். இது ஒரு நம்பர்னால் அதோட ரெசிப்ரோக்கல் இது, x 1/x, இது 2 1/2. இப்போ பாருங்கள், இதோட ரெசிப்ரோக்கல் இது பாருங்கள், b/√6a, √6a/b, இதோட ரெசிப்ரோக்கலா. அதே மாதிரி தான் √2x/3a, இதோட ரெசிப்ரோக்கல் இது. ஸோ அப்போ இதோடய வேல்யூ என்ன இருக்கும், b/√6a √6a/b இருக்கும். அவ்வளோதான். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈஸியாக என்ன பண்ண போகிறோன்றதை சொல்கிறேன், புரிஞ்சு. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். இப்படி கம்பேர் பண்ணும்போது √2x/3a = b/√6a √2x/3a =
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6a டிவைடட் பை பி. இப்போ நம்ம எய்ம் வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணுங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும், 2x. லெஃப்ட் சைடில் இதை ஸ்கொயர் பண்ணுறேன், இதை ஸ்கொயர் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ 2x டிவைடட் பை 3a கிடைக்கும். ரைட் சைடில் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் பண்ணும்போது 6 கிடைக்கும், ஏ ஸ்கொயர் கிடைக்கும். அதேமாதிரி இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுறேன், இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகி 2x டிவைடட் பை 3a கிடைக்கும். இங்கே ரூட் ஆஃப் 6 கேன்சல் ஆகிடும், ரூட்டு கேன்சல் ஆகிடும், நம்மளுக்கு 6 மட்டும் கிடைக்கும். ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் பண்ணும்போது 6, ஏ ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர். நம்ம எய்ம் என்ன அப்படின்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ அப்போ பாருங்களேன், இங்கேயே அப்படியே கேன்சல் பண்ணலாம், ஏ கேன்சல் பண்ணலாம். 3 இது 2 டைம், இது 1 டைம், இது 3, இது 2 டைமு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிவைடட் பை 2 × 2 = 4. அங்கே ஆல்ரெடி ஏ இருக்குது, அப்போ எக்ஸ் வந்து பி ஸ்கொயர் பை 4a கிடைக்குது. இல்லைன்னா இங்கே பாருங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு அங்கே என்ன இருக்குது அப்படியே எழுதிக்கிங்க, 6a ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். இங்கே டினாமினேட்டரில் வர 3a நியூமினேட்டரில் போகும், டிவைடட் பை 2 டினாமினேட்டரில் வரும். 2x டிவைடட் பை 3a, எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 6a ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இன்ட்டு 3a டிவைடட் பை இது 3/2/3a. ரைட் சைடில் வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும், 2/3a 3a/2 எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 இங்கே 3 டைம்ஸ் இது, இப்போ 2 6 கேன்சல் பண்ணலாம், 1 டைம் இது 3 டைமு. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 3 × 3 9, ஏ கியூப் இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ, அப்போ ஏ கியூபு. புரியுதா பாருங்கள், இந்த இடத்துல இன்னொரு தடவை சொல்கிறேன், குழப்பமாக அடையத்தால் மறுபடியும் பண்ண வேண்டியது தான் பாருங்கள். 3 × 3 9, ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ கியூபு டிவைடட் பை பி ஸ்கொயரு, அவ்வளோதான். லாஸ்ட்டில் எடுத்து எழுத வேண்டியதான் ஆன்சரு. நீங்கள் உங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சே, எக்ஸ் வேல்யூ பி ஸ்கொயர் பை 4a ஆர் எக்ஸ் வேல்யூ 9a ஸ்கொயர் பை 9a கியூப் டிவைடட் பை பி ஸ்கொயர், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். தேங்க்யூ.